சரியா சாப்பிடாம எப்போதும் சோர்வாவே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தினமும் காலையில கொடுக்கற மாதிரி ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுல்ல பேரிச்சம்பழம், எல்லா வகையான பேரிச்சம்பழமும் எடுத்துக்கலாம். நல்லா ஸ்வீட்டா, நல்லா கனிஞ்ச உள்ள பேரிச்சம்பழமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது உள்ள விதை நீக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரிச்சம்பழங்கள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா பேரிச்சம்பழங்களையும் விதை நீக்கிட்டு அந்த பவுல்ல நான் சேர்த்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் நட்ஸ் சேர்க்க போகிறோம். நான் இப்போ முந்திரி ஒரு 10-11 முந்திரி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே பாதாம், இது எல்லாத்தையுமே தனியாக கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. பாதாம் தோல் உரிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் ஆப்ஷனல். இப்போ இதில் பால், நல்ல காய்ச்சி எடுத்த பால் ஒரு கப் வரைக்கும் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு சட்டன் உடனே வேணும்னா நல்லா காய்ச்சிட்டு சூடாக உள்ள பாலே சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த முந்திரி, பாதாம், பேரிச்சம்பழங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டாகி வந்துடும். அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஊற வைக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பாதாம் முந்திரி எல்லாம் கொஞ்சம் லேசாக சாஃப்டாகி இருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்க வேணாம், தேவைப்பட்டால் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு சாஸ் பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்துருந்தேன், அதை சேர்த்துடலாம். குழந்தைங்களுக்குன்னு கொடுக்கும்போது தண்ணீர் சேர்க்காமல் முடிஞ்ச வரைக்கும் பால் மட்டுமே அதிகமாக சேர்த்து கொடுங்க. அப்போ ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. பால் நல்லா காஞ்சி இந்த மாதிரி பொங்கி வந்த பிறகு இப்போ அடுப்பு குறைவான தீயில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துருங்க. அடுப்பு குறைவான தீயில் வச்சுட்டு சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ஏன்னா கீழே போய் சட்டுனு தங்கி அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். திக்னஸ் பொறுத்து இது எத்தனை பேர் சாப்பிட்றது அப்படின்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். கொஞ்சம் இலகலாக இருந்தால் ஒரு 4 பேர் வரைக்கும் கூட நீங்கள் சாப்பிடலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும்போது 3 பேர் இந்த மாதிரி சாப்பிடலாம். இதே ரெசிபியை நீங்கள் 2 விதமாக செய்யலாம். நம்ம மிக்ஸியில் அரைச்சோம்ல, அது கூடவே நல்ல சில்லின பால், ஐஸ் க்யூப், சுகர் எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு மில்க் ஷேக் மாதிரி நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் டெய்லி சேர்க்கும் போது அந்த மாதிரி சுகர், ஐஸ்கிரீம், சில்லுன்னு சாப்பிடாமல் இந்த மாதிரி நல்லா காய்ச்சிட்டு ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கும்போது முழு ஆரோக்கியம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் லேசாக வாசத்துக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ, இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். எப்போவாவது செய்கிறீங்க அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பட் சேர்த்தால் நல்லா ஃப்ளேவராகவும் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் குங்குமப்பூ. நான் இதில் சுகர் சேர்க்கலை, ஏன்னா அந்த நட்ஸ்லேயே லேசான இனிப்பு சுவை, பேரிச்சம்பழத்தோட இனிப்பு சுவை எல்லாமே இருக்கும். ஸோ மிதமான இனிப்போடு சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இதில் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். தேன் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த நட்ஸ் எல்லாம் பாலில் நல்லா வெந்து சரியான பதத்துக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சாப்பாடு சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க, தேவையான சத்துக்கள் இதிலே கிடச்சிரும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ஹெல்தியான ட்ரிங்க் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.